விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னடா ஆர்சிபியினுடைய நிலை அப்படின்றது இவ்வளவு பரிதாபமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி தெரியாததோட தான் இந்த வீடியோ அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அம்பையர் இந்தியன்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீம்லையுமே 11 பேர் விளாட்றாங்க அப்படின்ற பட்சத்தில், மும்பை இந்தியன்ஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அம்பையரோட சேர்த்து 12 பிளேயர்ப்பா அப்படின்ற ட்ரோல் பார்த்தோன்னா பல வருஷமாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அப்படின்றது வரும்போது மட்டும் பார்க்கும்போது அம்பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய ஃபேவரிசம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஏன்பா அதெல்லாம் வந்துட்டு எப்படிப்பா ஃபேவரிசம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு தப்புகள் நடக்கிறதாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 5 தப்பை மும்பைக்கு ஃபேவராக பார்த்தோன்னா அம்பையர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டவுன் டாப்பிக்காக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா ஐபிஎல் மாதிரி ஒரு கேமு, கோடிக்கணக்கானவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளோ ஃபேவரிசம் அப்படின்றத மும்பைக்காக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டேய் ஃபேவரிசம் அப்படின்றத பண்ணலன்னாலும் நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி தோக்குறது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரோல் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இந்த ஃபேவரிசம் கரெக்டான ஒரு விஷயமா, ஒரு டீமுக்கு ஃபேவராக அம்பையர்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா அது கரெக்டான விஷயமா. நேற்று மேட்சஸில் அப்படி அம்பையர்ஸ் என்னென்ன ஃபேவரிசம் அப்படின்றத மும்பை இந்தியன்ஸ்க்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டீம் பண்ண ஒரு தப்பு தான் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கிளாஸில் ஒரு ரூல் அப்படின்றத கொண்டு வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2019 ஒரு மேட்ச் நடக்குது, இதே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான மேட்ச் தான், மும்பை இந்தியன்ஸ் விசஸ் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் பாலில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு 7 ரன் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன், அந்த ஓவரால் அசித் மலிங்கா தான் வீசுறாரு லாஸ்ட் பால், அந்த பால் நோ பால தான் வீசுறாரு, பட் அம்பையர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை நோ பால் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணல. அந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ரொம்ப பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே ஒரு ரூல் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஒவ்வொரு பாலுமே வீசி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது நோ பாலான்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ரூலை கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த பிரச்சனை அப்படின்றது பல வருஷமாக தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அம்பையர்ஸ் ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று மேட்சஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 5 ஃபேவரிசம் அப்படின்றத மும்பை இந்தியன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இப்போ ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இருக்கார் இல்லையா, தினேஷ் கார்த்திக் வந்து பேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்றத ஆர்சிபி தான் பண்ணாங்க. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கோலி ராஜ்படித்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காம்பினேஷனுக்கு அப்புறமா விக்கெட்லாம் டக்கு டக்குன்னு விழுது. ஒரு மூலையில் தினேஷ் கார்த்திக் மட்டும் பார்த்தோம்னா தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நெஞ்சுக்கு மேலே வந்துட்டு பால் அப்படின்றது வீசப்படுது. அது வந்துட்டு நம்ம நெஞ்சுக்கு மேலே பால் அப்படின்றது ஃபுல் டாஸாக வருது அப்படின்ற பட்சத்தில் அது நோ பால் தான் கிரிக்கெட் ரூல்ஸ் படி. தினேஷ் கார்த்திக் அப்படி வீசியுமே பார்த்தோம் அப்படின்னா அம்பையர்ஸ் கிட்டேருந்து அந்த நோ பால் சிக்னல் அப்படின்றது வரல. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னடா இது நமக்கு நோ பால் தானே எந்த சிக்னலுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஒரு ஃபீல்டர் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்துட்டு பால் வந்துட்டு ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்காரு, பால் அவரை தாண்டி போகுது இல்லை ஃபோர் லைன் தாண்டி போகுது அப்படின்னா அவர் ஓடி போய் அந்த ஃபோர் லைனை டச் பண்ணுறதுக்குள்ளே பாலை பிடிக்கணும். அப்படி பால் அவர் தட்டி விடும் போது பால் அவர் கையிலையும் பட்டு கை கால் வந்துட்டு அந்த ஃபோர் லைன் இருக்கு இல்லையா அதில் பட்டுருச்சு அப்படின்னாலே அது ஃபோர் தான், அதுதான் ரூல்ஸ். பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸை சேர்ந்த ஒரு ஃபீல்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபோரை தடுக்க ஓடுறாரு, அவரும் டைவ்லாக அடிக்கிறாரு. அந்த கையில் பால் போடும்போதே அவருடைய பாடியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பவுண்டரி லைன் இருக்கு இல்லையா அதில் டச் ஆகுது, இந்த இமேஜில் நல்லாவே தெரியும். ஸோ டச் ஆகும் போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபோர் தான் கொடுத்துருக்கணும். பட் அம்பையர்ஸை பொறுத்த வரைக்குமே அதை செக் கூட பண்ணாமல் ஒரு ரன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுவுமே பார்த்தோன்னா என்னடா பார்த்தா ரொம்ப ஈஸியாக தெரியுது, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நமக்கே தெரியுது, அங்கே தேர்ட் அம்பையர் வேறு இருக்காரு, அவரும் எந்த காலமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் வருது. ஸோ இது அம்பையர்ஸ் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமுக்கு ஒரு மேட்ச்சில் ரெண்டு ரிவ்யூ தான், அந்த ரெண்டு ரிவ்யூ முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா மூணாவது ரிவ்யூ அப்படின்றத அப்ளை பண்ண முடியாது. பட் நேற்று மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ரிவ்யூ அப்படின்றதுமே முடியுது. ரெண்டு ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மூணாவது ரிவ்யூக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. களத்தில் இருக்கக்கூடிய நடுவர்கள் இருக்காங்க இல்லையா அம்பையர்ஸ், அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூ அப்படின்றத அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மேட்சுக்கே வந்துட்டு ரெண்டு ரிவ்யூ தானே ஒவ்வொரு டீமுக்குமே, ரெண்டு ரிவ்யூ அப்படின்றது முடிஞ்சதை தாண்டியும் அம்பையர்ஸ் கிட்ட கொண்டு போகிறாங்க, அம்பையரும் தேர்ட் அம்பையர் கிட்ட கொண்டு போகிறாங்க, அதுக்கும் டிசிஷன் அப்படின்றது வருது. என்ன மாதிரியான கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழப்பத்துக்குள்ளே போகிறாங்க. நாலாவது அது ஒயிட் பாலாக இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பால் தராதது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு டீம் வந்துட்டு
ஒயிட் பால் வீசுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பால் ஒயிட் பாலாக இருக்குது அப்படின்னா அம்பையர் அதுக்கு ஒயிட் கொடுக்கணும். பட் அது ஒயிட் பாலாக இருந்துமே அதை ஒயிடாக அம்பையர்ஸ் அதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணல. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு டீம் வந்துட்டு பால் வீசுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு டீமுக்குமே ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒன்றரை மணி நேரம்னா ஒன்றரை மணி நேரம், ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம், ஒரு ஓவருக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இவ்வளோ தான் வந்துட்டு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பால் அப்படின்றத வீசிடணும். அப்படி இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் பால் வீசி முடிக்கல, லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, 30 yard சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இப்போ 5 ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஃபீல்டரை குறைக்கணும், ஒரு ஃபீல்டரை தூக்கி வெளியே போடணும். அதுதான் வந்துட்டு ரூல்ஸ். பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பால் வீசுறதுக்கு லேட் பண்ணியும் கூட அந்த 30 yard சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 5 ஃபீல்டருமே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இல்லைப்பா அம்பையர்ஸ் வந்துட்டு எதாவது கவனிக்காமல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் இருந்திருக்கும், க்ரௌட் சவுண்டில் இருந்திருக்கும், ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே ஒரு 5 மிஸ்டேக்ஸ் அப்படின்றத பண்ணதுனால என்னடா இது உண்மையாகவே அம்பையர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறது தான் உண்மைதானா, இல்லை அம்பையர்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்களா, ஏன்னா ஒரு டீமுக்கு மட்டும் இவ்வளோ ஃபேவரிசம் அப்படின்றது நடக்கிறது நியாயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாஸில் இதை பற்றி ரொம்ப பெரிய டாக்ஸே போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 3 மேட்சை வந்துட்டு தோத்துட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பிளேயர்ஸை நம்பி பயன் கிடையாது, அம்பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அம்பையர்ஸை விலைக்கு வாங்கினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க போல, டிசைட் பண்ணிட்டாங்க போல. அதனால தான் அம்பானி மாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை நம்புறதுக்கு பதிலாக அம்பையர்ஸை நம்பிடலான்னு சொல்லிட்டு அம்பையர்ஸை டீமில் எடுத்துட்டாரு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்னு சொல்லிலாம் தெரில, பட் ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு டைம் ரெண்டு டைம் நடக்கலாம், ரெண்டு டைமுக்கு மேலே நடக்கும்போதே அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நேற்று மேட்சில் 5 டைம் இந்த ஃபேவரிசம் அப்படின்றது நடந்துருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத ஐபிஎல் நிர்வாகம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் கவனிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸினுடைய எழுச்சி அப்படின்றது 3 மேட்சுக்கு அப்புறமா தொடர்ந்து 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. நேற்று மேட்சை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இஷாந்த் கிஷன் ரோஹித் சர்மா ஓப்பனிங்லேயே வச்சு பிரிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட்டி மனுஷம் பிரி பிரின்னு பிரிக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த ஹேட்ரிக் பாண்டியா திலக்குமா ஆள் ஆளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அடிச்சு அவங்களுடைய ஃபார்மாக இருந்தாலும் சரி டீமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் என்னதான் ஆச்சு ஆர்சிபிக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் இருக்கு இல்லையா, அதில் ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறமா போடு உமன்ஸில் இந்த டைம் ஆர்சிபி வின் பண்ணிருச்சு, அதே மாதிரி மென்ஸ்லேயே ஆர்சிபி வின் பண்ணது, ஈசாலா கப் நம்பேன்னு சொல்லி நம்மலாம் வைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசன்லேருந்து பிளே ஆஃபுக்கு போகாமல் முதல்ல வெளியேற போகிற அணியாக ஆர்சிபி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5-6 லாசஸ் அப்படின்றத ஆர்சிபி பார்த்துட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 8 மேட்சஸில் குறைஞ்சது 7 மேட்சாவது ஜெயிக்கணும் இல்லை 6 மேட்சாவது ஜெயிக்கணும், இதே மாதிரியான ஃபார்மில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டாப் 3 பேட்டர்ஸ், கேஜி ஆஃப் பேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கிங் கோலி, இதுக்கப்புறமா கிளென் மேக்ஸ்வெல், ஃபாப் டூப்ளசிஸ், இவங்க 3 பேர் அடித்தா சொல்லி வச்ச மாதிரி ஒரே மேட்சில் அடிப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா 3 பேரில் யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க 2 பேர் சுதப்பிடுவாங்க. நேற்று மேட்சில் பொறுத்த வரைக்குமே கோலி மேக்ஸ்வெல் 2 பேருமே சுதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டூப்ளசிஸ் மட்டும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு விளாண்டாரு. இன்னொரு பக்கத்தில் தினேஷ் கார்த்திக் இருக்கார் இல்லையா, தனி ஒரு ஆளாக பார்த்தோம் அப்படின்னா போராடி ஒரு 50 அப்படின்றத டீமுக்காக போட்டார், அதுதான் அவரால் முடிஞ்ச எஃபோர்ட், அதை தான் அவரால் பண்ணவும் முடியும் அவர் வரக்கூடிய பிளேசஸில். பட் ஆர்சிபி கிட்ட கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மிஸ்டேக்கே பவுலிங் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆட்ட நாயகனாகவே மும்பையை சேர்ந்த ஜாஸ்பிரித் பும்ரா இருக்கார் இல்லையா அவர் தான் இருந்தார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு டீம்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ்பிரித் பும்ரா இருக்கார், அந்த பக்கத்தில் மதீஷா பத்ரினா இருக்கார், இன்னும் அதையும் தாண்டி பார்க்கும்போது நம்ம கேகேஆர் போயிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க எக்கச்சக்கமாக, ஆர்ஆருக்கு வந்துட்டோம்னா ஷாகல் அஸ்வின் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பவுலர்ஸ் அப்படின்றது ஆர்சிபியில் இல்லை அப்படின்றது பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு குறை அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் அதுவும் நேற்று மேட்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறை ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று மும்பை அடித்து அடிக்கலாம் ஒரு 250-300 ரன்னுக்கு மேலே டார்கெட் அப்படின்றத வச்சிருந்தாலும் மும்பை ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறி அப்படின்றத கொண்டு அடித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வர ஞாயிற்றுக்கிழமை வேறு எல் கிளாசிக்கோ அப்படின்றது வரப்போகுது. ஸோ சென்னை விசஸ் மும்பை அப்படின்றது எப்பயுமே ஃபேவரட்டான ஒரு மேட்சாக இருக்கும். அதுலேயும் அம்பையர்ஸ் இதே மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா தலை தோனி கிரவுண்டுக்குள்ளே இறங்கி பல வருஷம் ஆச்சு, பேட்ஸ்மேனாக கிடையாது பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்பவம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரியான தப்பு அந்த மேட்சில் பண்ணால் டோனியினுடைய விஷயம் இருக்கு இல்லையா, டோனி வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்பா பேட்டா போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.